அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நஹமது அரசோலிகள் கரீமமாத் கணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்ற குழுமத்தில் இணைந்திருக்கும் நல்லோர்களே தினந்தோறும் நல்ல பல தகவல்கள் உங்களது துறாவை நாடி நான் இங்கு பதிவிடுகிறேன் துல்ஹஜ் மாதம் நம்மை நெருங்குவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் குர்பானி சம்பந்தமான சில சட்டங்களை நான் இங்கு தெரியப்படுத்த பிரியப்படுகிறேன் அதாவது தேவையான முக்கியமான சட்டங்களை மட்டும் இன்று ஒரு தகவலாக இங்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே குர்பானிக்காக வாங்கிய அந்த பிராணியை குர்பானி கொடுக்காமல் துல்ஹஜ் பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று தினங்கள் சென்றுவிட்டால் அந்த குர்பானி பிராணியை உயிரோடு சதக்கா செய்துவிட வேண்டும் இதில் எதையும் சாப்பிடுவது கூடாது ஹராமாகும் அதேபோல நேர்ச்சை செய்திருந்தால் அனைத்து இறைச்சிகளையும் சதக்கா செய்ய வேண்டும் அதிலிருந்தும் எதையும் நாம் சாப்பிடக்கூடாது குர்பானி கொடுக்கப்படுகிற தினம் என்பது ஹனஃபி பொறுத்த வரைக்கும் பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு அதாவது பிறை இந்த மூன்று தினங்களில் நம்முடைய குர்பானி பிராணியை குர்பானி கொடுக்க வேண்டும் இந்த மூன்று தினமும் சென்று விட்டால் அந்த குர்பானி பிராணியை உயிரோடு சதக்கா செய்யணும் இதை நாம் சாப்பிடக்கூடாது நமக்கு ஹராம் அடுத்தபடியாக நான் சொல்ல வந்தது நாம் நேர்ச்சை செய்திருந்தால் அனைத்து இறைச்சிகளையும் சதக்கா செய்ய வேண்டும் அதிலிருந்தும் எதையும் நாம் சாப்பிடக்கூடாது அதேபோல குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்னதாக அது குட்டி போட்டு விட்டால் தாயோடு சேர்த்து குட்டியையும் அறுத்துவிட வேண்டும் குட்டியின் இறைச்சி முழுவதையும் சதக்கா செய்ய வேண்டும் குர்பானி பிராணி நாம் அறுக்கிறதுக்கு முன்னதாக அது குட்டி போட்டுருச்சு என்ன செய்யறது தாயோடு சேர்த்து குட்டியை அறுக்கணும் ஆனா அந்த குட்டியினுடைய இறைச்சி முழுவதையும் நாம் தர்மம் செய்துவிட வேண்டும் அதேபோல மையத்தின் வசியத்தின் பேரில் இறந்து போறதுக்கு முன்னதாக ஒரு நமக்கு வசியத்து செய்தார் குர்பானி கொடுக்க வேண்டும் நான் மரணமாகிவிட்டால் குர்பானி கொடுத்திடுங்கள் என்று ஒருவர் சொல்லியிருந்தால் அப்படி சொன்னவர் இறந்து போனால் அந்த குர்பானியினுடைய இறைச்சியை சாப்பிடுவதும் ஹராமாக இருக்கும் அனைத்தையும் நாம் தர்மம் செய்திட வேண்டும் அதேபோல ஏழு நபரு கூட்டாக குர்பானி கொடுக்க கூடியதிலே ஒருவர் தனக்கு சென்று போன ஒன்றுக்காக கதா செய்தான் ஏழு நபருக்குள்ள அனைத்தையும் சதக்கா செய்ய வேண்டும் அதாவது ஏழு நபர் கூட்டாக கொடுக்க கொடுக்கக்கூடியதுல ஒருவர் தனக்கு சென்று போன ஒன்றுக்காக கதா செய்தால் ஏழு நபருக்குள்ள அனைத்தையும் நாம் சதக்கா செய்ய வேண்டும் அதேபோல சீக்கிரம் அழியக்கூடிய பொருளை வாங்குவதற்காக தோலை விருப்பது அல்லது மாற்றிக் கொள்வதும் என்று குறிப்பிடப்படுகிறது வியாபாரத்துக்காக பிராணியை ஒருவன் வாங்கினான் பிறகு தன்னுடைய நாவினால் மொழிந்து குர்பானி கொடுப்பதற்காக வாஜிபாக்கிக் கொண்டு அதாவது நீயத்தை வைத்துக் கொண்டு குருபாணி கொடுக்காமல் அதன் நாட்கள் சென்றுவிட்டால் அந்த பிராணியை அப்படியே சதகா செய்ய வேண்டும் இதெல்லாம் ஆலம்கிரியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல ஒருவர் தனக்காக அல்லது தன் மகனுக்காக குருபாணி கொடுப்பதற்காக ஒரு ஆடு வாங்கினார் குருபாணி கொடுக்காமல் அதனுடைய நாட்கள் சென்றுவிட்டால் ஆடு அல்லது அதன் கிரையத்தை சதக்கா செய்வது அவன் மீது கடமையாகிவிடும் அதேபோன்று நேர்ச்சை செய்தவர் அதிலிருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது மற்றவர்களுக்கு உணவளிக்க கூடாது அதை எப்படியே சதக்கா செய்ய வேண்டும் குருபானி தினத்திலே ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற பிராணிகளை குருபானி கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர் சில பேர் சேவல் கோழியெல்லாம் இருப்பாங்க இப்படி ஆடு மாடு ஒட்டகத்திற்கு பகரமாக வசதி இல்லாதவர்கள் சேவல் கோழி அறுப்பதும் மக்குரோஹு குருபாணி கொடுப்பதற்கு முன் அதன் முடியை பயன்பெறுவதற்காக நாம் கத்தரித்துக் கொள்வதும் மக்குரோகு அந்த பிராணியினுடைய முறியை முடியை நாம் கத்தரித்து பயன்படுத்துவதற்காக வைப்பது மக்குரோகு அப்படி முடியை கத்தரித்திருந்தால் அந்த முடியை சதக்கா செய்துவிட வேண்டும் நாம் குர்பாணி பிராணியின் மீது பயணம் செய்வது அதை கூலிக்கு விடுவது இதுவெல்லாம் மக்குருகாக ஆக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே பயணம் கூலிக்கு விட்டதற்காக வந்த பணத்தை சதக்கா செய்து விட வேண்டும் பயணத்துக்காக குர்பானி பிராணி நாம் கொடுத்திருந்தோம்னு சொன்னா அதன் மூலமாக வந்த வருவாயை அந்த பணத்தை நாம் சதக்கா செய்யணும் ஆடு மாடுகளை மேய்ப்பவனுக்கு குர்பானி பிராணியினுடைய அந்த கூலியை கொடுப்பது அக்குருகம் குர்பானி பிராணி வந்து ஒரு மேய்ச்சாறு மேய்ப்பவனுக்கு குர்பானி பிராணியின் நின்றும் கூலி கொடுப்பது அதே போல துல்ஹ் பிறை பதினொன்னு பன்னிரெண்டாவது இரவுகளிலே குருவானி கொடுப்பது மக்குரோஹம் இரவு நேரங்களில் கொடுப்பது மக்குரோஹம் துல்ஹ் பிறை பத்து பதிமூணு இரவுகளில் குருபானி கொடுப்பதும் கூடாது அதையும் கவனிக்கணும் அதேபோல குர்பானி பிராணியினுடைய முடியை வெறுப்பதும் அக்குரூகாக ஆக்கப்பட்டிருக்கிறது குர்பானி பிராணியினுடைய பாலை குடிப்பதும் மக்குரூகு குர்பானி கொடுக்கப்பட்டதை காஃபிருடைய வீட்டுக்கு அனுப்புவதும் மக்குரூகாக ஆக்கப்பட்டிருக்கிறது இவெல்லாம் அல்பிக் மதாஹிபில் அரபா என்ற கிரந்தத்தில் காண முடிகிறது நாம் புரிந்து கொண்டபடி செயல்படக்கூடியவர்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ